Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event Emcees, Chennai Event Entertainers and Chennai Event Professionals, Event MC, MC Trainer, MC Manager and the founder of the above brands. So in the live, let's talk about this. இன்னைக்கு நாங்க ஆர்கனைஸ் பண்ண ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டி பத்தி தான். In fact, this is our first surprise birthday party organized from Chennai Event Emcees அப்படினு சொல்லலாம். And thanks to my friend Chaitanya இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணம். And அவங்கள கேட்டா அவங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க, பட் என்ன கேட்டா நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்ட்டி சர்ப்ரைஸ் பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ண வச்சதுக்காக. இன்ஃபேக்ட் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க, கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு பர்த்டே திடீர்னு நான் பிளான் பண்ணேன். எனக்கு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணேன், பட் கையில் கை குழந்த இருக்கிறதுனால வந்து ஐ எம் நாட் ஏபிள் டு எக்ஸிக்யூட் இட். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கேன் யூ ஹெல்ப் மீ ஆர்கனைசிங் சர்ப்ரைஸ் பார்ட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்டது என்னன்னா, விஆர் மால், ஏன்னா ரீசெண்டாக நாங்கள் விஆர் மாலில் ஈவெண்ட் பண்ண போஸ்ட் பார்த்துட்டு, சரி எனக்கு விஆர் மாலில் வந்து ஒரு ஃப்ளாஷ்மாப் மாதிரி பண்ணணும், பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. யூஸ்வலி நான் வந்து சர்ப்ரைஸ் பார்ட்டி இது வரைக்கும் ஆர்கனைஸ் பண்ணது கிடையாது, அது மாதிரி பெர்மிஷனும் நாங்கள் எடுத்தது கிடையாது மால்ஸில். அதனால் சொன்னேன் இல்லை, விஆர் மாலோட பெர்மிஷன் ப்ரொசீஜர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அது பெங்களூரில் வந்து பெர்மிஷன் வாங்கணும். அண்ட் ஆல்சோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஃப்ளாஷ் மாப்லாம் பண்ணுறோம் அப்படின்போது. அண்ட் ஆல்சோ வி ஹவ் ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன். எனக்கும் டைம் இல்லை, ஐ வாஸ் பிஸி வித் சம் அதர் ஒர்க். சில ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ் கொடுத்து இவங்களை காண்டாக்ட் பண்ண தே வில் சஜஸ்ட் அப்படின்னு. பட் ஷீ வாண்டட் மீ டு ஆர்கனைஸ், ஏன்னா ஷி வாஸ் ஆல்சோ பிஸி வித் அதர் ஒர்க், ஹஸ்பண்ட் கூட வெளியே போயிருந்தாங்க. அட் த சேம் டைம் ஷி வாண்டட் டு ஆர்கனைஸ் திஸ் ஆல்சோ, அவருக்கு தெரியாமல் அவருக்கு பிளான் பண்ணணும் அப்படின்றதுனால ஷி வாஸ் ஜஸ்ட் டெக்ஸ்டிங் மீ, நாட் ஈவன் ஆன் கால் அப்படின் போது இது வந்து பிளான் ஆகிட்டே இருந்தது. அண்ட் ஐ நான் நிறைய ரெஃபரன்ஸ் கொடுத்தேன், பட் ஷி வாஸ் நாட் ஏபிள் டு எக்ஸிக்யூட். அதுக்கப்புறம் சொன்னாங்க, சரி விஆர் மால் இல்லைனாலும் பரவாயில்ல, மால் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு ஏதாவது ஒரு வகையில் கேன் யூ ஆர்கனைஸ் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சரி வேணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கோ டு ஆர்ஃபனேஜ், தட் உட் பி பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னேன். இல்லை ரீசெண்டாக தான் என்னோட குழந்தையோட பர்த்டேக்காக போனேன், ஸோ அதோட மேபி வேறு ஏதாவது கேன் ஐ ட்ரை அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா யூஸ்வலி எங்களுடைய எப்போவுமே சர்ப்ரைஸ்னு யார் கேட்டாலும் ஐ வி சஜஸ்ட் பர்த்டே பார்ட்டி போது ஆர்ஃபனேஜ் போக சொல்லி. பட் சின்ஸ் ஷி வெண்ட் ரீசென்ட்லினாலும் சரி ஓகே வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம் அண்ட் சொன்னேன். இல்லை எனக்கு கொஞ்சம் முன்னாடி நான் அப்ரோச் பண்ணியிருந்தா, ஒரு நாள் மாதிரி பண்ணியிருந்தா, ஐ விட் ஹவ் கிவன் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆல்சோ, லைக் ஏர்லி மார்னிங் போட்டில் போயிட்டு சன்ரைஸ் பார்க்குறது, இல்லை இன்னும் ஃப்ளாஷ் மாப் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறது. பட் இப்போ ஆஃப்டர்நூன் தான் இன்ஃபர்மேஷன் வந்து, ஈவினிங் எக்ஸிக்யூட் பண்ணணும் போது ஃப்ளாஷ் மாப்க்கு டான்ஸர்ஸை திரட்டுறது கஷ்டம், கான்செப்ட் ரெடி பண்ணுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் ஐ டோல்டர் ஓகே நான் கொடுத்த ரெஃபரன்ஸ் நீ காண்டாக்ட் பண்ணிப்பா, நானும் பிஸியாக இருக்குன்னு சொன்னேன். பட் சம்ஹவ் ஷி வாஸ் டிபெண்டிங் ஆன் மீ, அண்ட் நானும் சரி ஓகே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இது வரைக்கும் நம்ம பண்ணது கிடையாது, வி வில் டூ தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ பை த டைம் ஐ வாஸ் அட் அண்ணாநகர், இங்கே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ பேரலாம் வேறு ஒரு விஷயம் நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணனா, இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்னேகம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ணாநகரில் அவர் ரெகுலர் கிளைண்ட் லாஸ்ட் இயர் அவங்களோட ஆனுவல் டே ஹோஸ்ட் பண்ணும், இந்த டைம் ஆனுவல் டே ஹோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து சில்ட்ரனுக்கு வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ்க்காக வந்து புக் பண்ணியிருந்தாங்க, நந்தினி அண்ட் லம்பு இவங்க தான் அவங்களை கொரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்க டெய்லி அங்கே. ஸோ வாட் ஐ தாட், ஸோ இந்த இடத்துல போயிட்டு கிட்ஸுங்களுக்கு மதியில் வந்து நம்ம கேக் கட் பண்ணலாம், அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ ஷி வாஸ் எக்ஸ்பெக்டிங் மோர் ஆஃப் டான்ஸ், சைத்து கேட்டது வந்து நானும் டான்ஸ் பண்ணுறேன் என்னோட ஹஸ்பண்ட் ஷன்னுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. தென் ஐ டிசைட் ஓகே நம்ம இங்கே போயிடுவோம், டான்ஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐ கால் யூ, வி கேன் பிரிங் ஹிம், அங்கே வந்து யூ கேன் கிவ் யர் பர்ஃபார்மன்ஸ், அண்ட் ஆல்சோ கிட்ஸ் அண்ட் லம்போ இவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வி பிளான்ட். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல ஐ வாஸ் ரிலக்டன்ட், ஏன்னா நானும் பிஸியாக இருந்தேன் இது பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலி ஐ டிசைடட் ஓகே லெட் திஸ் மை மை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட், ஷி ஆல்சோ மெசேஜ் மியா இது இந்த ஒரு சின்ன இவெண்ட் எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ தாட் தட் ஓகே பண்ணலாம், எனிவா ஐ மீன் அண்ணா நகர், ஏன்னா ஐம் நாட் கோயின் டு ஸ்பெண்ட் மச், அண்ட் ஆல்சோ ஐ நாட் கோயின் டு ஸ்பெண்ட் மச் டைம் இங்கே தான் இருக்க போகிறேன், எப்படியோ டான்ஸ் ப்ராக்டிஸ் பார்க்க போக போகிறோம் அப்படின்னு போது ஐ தாட் தட் ஓகே அடிஷனல் அதை பண்ணலாம்னு சொல்லிட்டு. அண்ட் ரிகார்டிங் த கேக் ஆல்சோ ஷி செட் ஓகே நானே வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்க. தேவர் அட் விஆர் மால் பிவிஆரில் இருந்தாங்க, வரும்போது வாங்கிட்டு வரேன் சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை தட் வில் பிரேக் தி சர்ப்ரைஸ், இப்போ வந்து கேக்கை வாங்கிட்டு வரும்போதே அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா தட் வில் பிரேக் தி சர்ப்ரைஸ். எதுவுமே சொல்லாமல் என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ளாட்ஸ்க்கு போகிறவங்க வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க, ஜஸ்ட் அங்கே போயிட்டு ஒரு 15 minutes பார்த்துட்டு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி வரலாம்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஐ வில் ஆர்கனைஸ் கேக் சொல்லிட்டு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வி கெப்ட் எவ்ரி திங் ரெடி. அண்ட் தேங்க்ஸ் டு மை டீம் மெம்பர் லம்போ, ஏன்னா அந்த இடத்துல வந்து அதே மாதிரி அங்கே இருக்க கிட்ஸுங்கெல்லாம் ரெடி பண்ணி வரும்போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு. அண்ட் ஐ காட் த கேக், பிளான் பண்ண மாதிரி கேக்லாம் வாங்கிட்டு ஒன்ஸ் ஐ கேம் ஐ டுக் தெம் டு த டெரஸ், டெரஸ் தான் ப்ராக்டிஸ் போச்சு. அங்கே வந்து ஐ டிசைன் த கான்செப்ட் தென் ஓகே என்னென்ட்டு அவங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு வர போகிறாங்கன்னு போது தும்மி ஹோ சாங் ஆஷிக்கிலேருந்து ரெடி பண்ணிவிட்டு அவரை கூப்பிட்டு வந்து கிட்ஸுங்க மதியில் நிற்க வச்சு ஷி வுட் பி சைத்தோ வுட் பி பிரிங்கிங் த கேக், கேக் எடுத்துகிட்டு வாக் பண்ணிவிட்டு அவருக்கான டான்ஸ். அண்ட் வி பிளான்டு சம் மோர் டான்ஸ் ஆல்சோ, என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸ்டேட்டஸ் அப்டேட்ல, அதில் போட்டு. ஸோ இட் ரியலி ஒர்க் அவுட் வெல், அண்ட் தட் வாஸ் அ கிரேட் சர்ப்ரைஸ் ஃபார் ஷண்முகா ஃபாண்ட்லி கால்ட் அஸ் ஷன்னு, அண்ட் வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்ஸ் டு தெம் டு ஹவ் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா நான் ஃபஸ்ட் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம், தென் ஐ தாட் தட் ஓகே லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி இட் எண்டட் அப் வெல். நான் நினச்சதோட நல்ல ரெஸ்பான்ஸ், அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்னேகம் அப்பார்ட்மெண்ட்ஸ் அசோசியேஷன் மெம்பர்ஸ், ஏன்னா எங்களுடைய ஒரு டீம் மெம்பரோட பர்த்டே வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வென் தே கேவ் தி பெர்மிஷன், அண்ட் தே ஆல்சோ என்ஜாய்டு. கேக் கட் பண்ணும்போது நான் வந்து எந்த அளவுக்கு அப்போசேஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தேன், பட் தே ரியலி என்ஜாய்டு. அங்கேருந்து வந்தவங்களாம் இவங்க கூட சேர்த்து டான்ஸ் ஆடி இவங்களை பிளேஸ் பண்ணி, அண்ட் ஃபைனலாக ஷன்னு அண்ட் சைத்து அவங்க சொன்னாங்க, கிட்டத்தட்ட எங்கள் பேரண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஒரு இமோஷனல் மொமெண்ட்டாக இருக்குது, இங்கே இருக்கும் வயசானவங்க இருக்காங்க, எங்கள் ஏஜ் பீப்புள் இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க, அண்ட் வி ஆர் ரியலி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் ஐ வில் ஷேர் தோஸ் டெஸ்டிமோனியல்ஸ் ஆல்சோ, வீடியோஸ் ஆல்சோ. அண்ட் இந்த
இந்த மொமெண்ட்டில் எனக்கு அங்கே சப்போர்ட்டாக இருந்த எங்களுடைய டீம் மெம்பர் கொரியோகிராஃபர் லம்போ. லம்போ பேசணுட்டு ஆசைப்பட்ற எஸ் லம்போ, உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம், எப்படி இருந்தது இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து திடீர்னு புதுசாக இருந்துச்சு. வந்து ஃபஸ்ட்டு வந்து கோரியோகிராஃபிங்காக வந்து ஈவ் அந்த அப்பார்ட்மெண்ட் போய் பண்ணணும் அப்படிங்கும் போது வந்து அண்ணன் எனக்கு இந்த விஷயம் சொன்னாங்க, நம்ம டீம் மெம்பருக்கு ஒருத்தவங்களுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து. ஸோ இது ஃபஸ்ட் டைமு திடீர்னு, ஏன்னா வந்து முன்னாடி பண்ணியிருக்கிறோம் அண்ட் ஃப்ளாஷ் மாப் அப்படின்னா வந்து எங்களோட டீம் மெம்பர்ஸுக்குள்ள ஒரு 4-5 பேர் இருப்போம் அண்ட் அவங்க எல்லாருமே வந்து சேர்த்து ஒரு டான்ஸ் மாதிரி ரெடி பண்ணி பண்ணுறதுல வந்து ஓகே ரைட் நம்மளாம் டீம் மெம்பர்ஸ் அப்படிங்கும்போது. ஏன்னா வந்து நம்ம போய் சொல்லிக் கொடுக்குறது போகிறது வந்து எல்லாமே கிட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். கிட்ஸும் அது கொஞ்சம் பெரியவங்களுக்கு அவங்களுக்கு வந்து டக்குன்னு சொன்னால் என்னது திடீர்னு எப்படி ஆட முடியுமா அப்படின்னு, ஏன்னா வந்து அந்த மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். தமிழ்நாடு வந்து அப்படிலாம் இல்லை, நம்ம போய் கேட்டு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கும்போது வந்து உள்ளே போனோடனே வந்து ஒரு டான்ஸ் ப்ளோவாக அப்படியே போயிட்டு வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி அப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் யாருனாலும் எப்படினாலும் டான்ஸ் ஆடலாம், உங்களுடைய பாடல்கள் நாங்கள் பாடல்கள் போடுவோம், பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக அவங்க எல்லாருமே இனிஷியேட் பண்ணி வந்தது வந்து அண்ணன் தான். ஸோ அந்த அக்கா வந்தாங்க. ஸோ அந்த அண்ணனை வந்து இவ்வளோ இவ்வளோ சம்பவங்கள் தெரியும் நடக்கக்கூடாதுன்றக்காக அவருக்கு அப்படி இப்படின்னு தசை திருப்பி அங்கே நிற்கிறது கூப்பிட்டு வந்தாலும் யாராவது ஒருத்தவங்க அவர்கிட்ட காதில் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து ஒரு பாட்டி இருந்தாங்க நம்ம இவெண்ட்லேயும். பாட்டி சொல்லாதீங்க அப்படின்னு யார் போப்பா ஒரு விஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விஷ் பண்ணாங்க. ஸோ அந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு, நாங்கள் இதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம், பட் அப்படி ரியல் லைஃப் நடக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுட்டு இது சர்ப்ரைஸ் பாட்டி பற்றி சர்ப்ரைஸாக இருந்தாலும் கை கொடுக்கணும்ப்பா பர்த்டேனா அப்படின்னாங்க, ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. அப்படி அதையும் தாண்டி இந்த ஃபுல்லாமே எனக்கு வந்து ரொம்பவே ஜாலியாக எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நான் அன்எக்ஸ்பெக்டட் நிறையா இருந்துச்சு. அதுமாதிரி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அவங்களும் வந்து ஒரு டான்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்க நம்ம இந்த பாட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை என்ன ஓடுது அப்படின்னு நினச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து யார் யாரெல்லாம் சூப்பராக இருந்தீங்களோ அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னோடனே வந்து எல்லா குழந்தைங்களுமே பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்து குழந்தைங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸில் அவங்க பண்ண ப்ராக்டிஸ் பண்ண பாடல்களும் அடுத்து போட்டாங்க. ஸோ அன்றைக்கி குழந்தைங்க மட்டும் இல்லை, அடுத்து நான் சொன்ன அந்த பாட்டியுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதுக்கடுத்து டான்ஸ் ஆடி என் கூட. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த அண்ணனுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எதிர்பார்க்காத ஒரு சின்ன விஷயம்தான், ஆனால் அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் ஒரு வித்தியாசமாக அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இடத்துல ஒரு சின்ன லிமிட்டட் டைம் அண்ணே சொன்ன மாதிரி வந்து எனக்கு வந்து கரெக்டாக வந்து நான் வந்தோடனே தான் எனக்கு அண்ணே சொன்னாங்க. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும், ஒரு வித்தியாசமாக கொண்டு போய் அந்த அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போய் அந்த அவங்களோட பையன் இன்னொரு பையன் குட்டி பையன் இருக்கான் அவளும் பெர்ஃபார்ம் பண்ணி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி டே எல்லாமே அந்த இது ஒரு அனுபவம் கூட சொல்லலாமல் எனக்கு வந்து கொடுத்தது வந்து தமிழன் தான். இந்த அனுபவத்தில் வந்து எப்படி சொல்கிறது, அதான் திடீர்னு கூட அண்ணன் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா வந்து கூட இருக்கும், வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம், ட்ரெயினியாக இருப்போம், வந்து தெரிஞ்சுக்கிடுவோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம் வந்து. ஆனால் கூட இருந்தால் வந்து அனுபவத்தில் வந்து நிறைய விஷயங்கள் திடீர் திடீர்னு வரும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எப்போ கிடைக்கும்னே தெரியாது. இப்போ இன்றைக்கி வந்து நான் வந்திருக்கிறேன்னா எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்திருக்காது, அது வந்து கூட இருக்கும் நான் இந்த மாதிரி வந்தேன் அண்ணன் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னா. இது ஒரு எனக்கு அனுபவம் நாளைக்கு என்றைக்காவது வந்து. ஸோ அண்ணனோட அண்ணன் இல்லாத டைத்தில் வந்து அண்ணனோட சப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட்டில் வச்சு நம்மளும் ஈவெண்ட் எல்லாம் பண்ணலாம், நிறைய பர்த்டே பண்ணி நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு முதல் நன்றி. தேங்க்யூ லம்போ. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த சர்ப்ரைஸ் பார்ட்டியில் லம்போ சொன்ன ஒரு விஷயம் எனக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டி ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்றது. பட் எனிவே அந்த பார்ட்டி ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா அவங்க தான் ஹீரோயின் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லம்போ சொன்ன மாதிரி வந்து டான்ஸ் ஆனாங்க, அந்த கிரெடிட் லம்போக்கு அவங்க கையெல்லாம் பிடிச்சிட்டு ஆட வச்சு அண்ட் ஃபைனலி அந்த பார்ட்டி வந்து அந்த பர்த்டே பேபிக்கு வந்து பிளெஸ் பண்ணிட்டு போனாங்க ஒரு அம்மா ஸ்தானத்துலேருந்து. அது மாதிரி இருக்கும்போது ஈ வாஸ் லைக் மூவ்டு அப்படின்னு சொல்லலாம், ஒரு இமோஷனல் மூமெண்ட் ஷண்ணுக்கு. ஏன்னா வந்து அதுதான் அவர் கடைசியாக சொன்னார், கிட்டத்தட்ட எங்கள் அம்மாலாம் கூட வந்து பிளெஸ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் லம்போ சொன்ன மாதிரி எஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன லெவல் பார்ட்டி. இன்ஃபேக்ட் நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதில் எனக்கு ஒர்க்கு ரொம்பவும் அதிகம் கிடையாது. அட் த சேம் டைம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகணும்னு தெரியல, ஏன்னா ஷி ஹேட் அ ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட சைத்து பேசும்போது. இது வந்து மை லைஃப், என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இட் ஷுட் பி மெமரபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி வாஸ் வெரி ரிலக்டன்ட், ஐ டோன்ட் ஈவன் நோ என்ன பண்ண போகிறேன் தெரியாது. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன் டோன்ட் ஹவ், ஆனால் அவங்ககிட்ட நான் சொல்லலை டோன்ட் ஹவ் ஹியூஜ் ஓப்பன் சொல்ல, பட் என்னால் முடிஞ்சால் நான் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருந்தேன். எனக்கு அங்கே போகிற வரைக்கும் ஐ டென்ட் ஹவ் மச் ஓப், ஓகே சிம்பிளாக இருக்கும், வருவாங்க கேக் கட் பண்ணுவாங்க அவ்வளோதான் நினச்சேன். பட் எங்களை அறியாமலேயே இவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட வந்து அது வேறு லெவல் போச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா நான் எதிர்பார்க்காம அங்கேருந்த ரெசிலன்ஸ், அவங்களுடைய சப்போர்ட், அவங்க எல்லாமே உள்ளே நான் நினச்சேன் ஓகே நம்ம பாட்டு பண்ணும்போது அவங்க கூட நின்று ஒரு கைத்தட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க அவ்வளோதான் நினச்சா. அவங்க இன்வால்வ் ஆகிட்டு அவங்க வந்து இவங்க டான்ஸ் ஆடன்னு சொல்லுது, அவங்க ஒருத்தங்க எடுத்துகிட்டு போய்ட்டு அவங்களே கேக் எடுத்துகிட்டு போய் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கேக்கை பற்றி கமெண்ட் பண்ணி சந்தோஷமான ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறதா இருக்கட்டும், டெய்லி ஒருத்தர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சில கலாய்க்கிறதா இருக்கட்டும், இது மாதிரி வந்து லாட் ஆஃப் திங்ஸ் டேர்ன்ட் இன் அ பாசிட்டிவ் வே. அண்ட் இன்ஃபேக்ட் நான் வந்து அங்கே போகும்போது ஓகே இன்கேஸ் அவங்க பெர்மிஷன் கொடுக்கலாம் வேறு என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட் ஆப்ஷன் பக்கத்துலேயே சரவணாஸ்வஸ் பாடி பிரிட்ஜ் இருக்குது, அங்கே போயிட்டு பிரிட்ஜ் மேலே வெட்டலாமா, அங்கே பண்ணுறதா என்ன பெர்மிஷன் இருக்கும், இப்படி டூ மெனி தாட்ஸ் ஆர் கோயிங் இன் மை மைண்ட். லம்போ சொன்ன மாதிரி இட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் ஒரு விஷயத்தில் உள்ளே இறங்கும்போது தான் இது இல்லைனா வேறு என்ன, இது இல்லைனா வேறு என்னன்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட்
என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எங்கே பர்த்டே வரும்போது நான் அதான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு யோசிப்பேன். பட் ஆஸ் ஆல்வேஸ் ஒரு ரிலக்டன்சி இருக்கும், சரி அப்புறம் பார்த்துலாம் அப்புறம் பார்த்துலான்னு விட்டுருவோம். பட் இன்றைக்கி இது மாதிரி பண்ணும்போது பிகாட் சம் ஐடியா, ஓகே என்ன பண்ணலாம் ஒரு சின்ன டைமில். எங்கள் டீம் அதிகபட்சம் என்ன பண்ணுவோம்னா திடீர்னு திடீர்னு பிளான் பண்ணுவோம். எங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்போவுமே எப்படின்னா ஊரெல்லாம் எல்லாருக்கும் பார்ட்டியில் செலிப்ரேட் பண்ணுவோம். எங்கள் டீமில் யாருக்கா பர்த்டேனா ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ் தான் புக் பண்ணுவோம். பட் மோஸ்ட் ஆஃப் டைம் அது லாஸ்ட் மினிட்ல டிசைட் ஆகும். இன்றைக்கி ஈவினிங் செலிப்ரேட் பண்ண போனால் காலையில் மதியானம் டிசைட் ஆகும். இதுதான் நாங்கள் மேக்ஸிமம் பண்ணுவோம். இதை தாண்டி சர்ப்ரைஸ் பார்ட்டின் போது பண்ணதில்லை. பட் இன்றைக்கி இதுக்கெல்லாம் பிளான் பண்ணும்போது சில ஐடியாஸ்லாம் நிறைய வந்தது. அண்ட் அட் திஸ் மொமெண்ட் ஐ லைக் டு தேங்க் சக்திவேல் ஃப்ரம் சர்ப்ரைஸ் இன் த சிக்ஸ் டாட் இன் அந்த வெப்சைட் கூட பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டினு யார் அப்ரோச் பண்ணாலும் சரி 99% அவரோட நம்பர் கொடுத்து அவரோட வெப்சைட் கொடுத்து அதை போய் பார்த்து, இன்ஃபேக்ட் நான் சைத்துக்கா தான் கொடுத்தேன் அதை போய் பாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவரோட சைட்டை போய் நான் ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும்போது ஐ வாஸ் எபிள் டு சி லாட் ஆஃப் பேக்கேஜஸ், லாட் ஆஃப் ஐடியாஸ். அது மாதிரி நீங்கள் போய் பார்க்கலாம் அவரோட வெப்சைட் த சிக்ஸ் டாட் இன். அண்ட் ஐடியாஸ் மட்டும் முக்கியம் கிடையாது, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும் முக்கியம். ஸோ டெஃபினெட்லி யூ கேன் டேக் இஸ் ஹெல்ப். ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் கேள்விப்பட்டவருக்கும் நல்லா பண்ணக்கூடிய ஒரு நபர், எங்களுடைய ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லும்போது சக்திவேல் இஎஸ் பின் அன் இன்ஸ்பிரேஷன் இந்த விஷயத்தில். அது மாதிரி நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணலாம், அவரை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இன்ஃபேக்ட் இல்லை ஒரு சின்ன லெவலில் பிளான் பண்ணால் டெஃபினெட்லி யூ கேன் அப்ரோச்சஸ். எங்களால் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் இல்லை நீங்கள் கொடுக்குற ஐடியாவாக இருக்கட்டும், இல்லை எங்களுக்கு தெரிஞ்சதில் நாங்கள் விசாரிச்சு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியும். You can contact us on our mobile number 9003087198, also the alternate number 8610257395. எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணலாம் சென்னை வன் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் ஆல்சோ விசிட் அவர் வெப்சைட் chennaivanprofessionals.com. Thank you so much இந்த லைவ் பார்த்ததுக்காக. ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஃப்ரம் மை டீம் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் ஸ்னேகம் அப்பார்ட்மெண்ட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு சைத்து ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இப்படி ஒரு ஸ்டார்ட் இந்த ஒரு ஃபீல்டில் கொடுத்ததுக்கு. அண்ட் பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஹாப்பி பர்த்டே ஷண்ணு ஷண்ணு அலேஸ் ஷண்முகா அண்ட் அவங்களோட க்யூட் லிட்டில் குட்டிக்கு, வெரி க்யூட் வந்து அங்கே பயங்கர நாட்டியாக இருந்தார். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் எவ்ரி ஒன், குட் நைட், ஸ்டே பிளஸ் அண்ட் தேங்க்ஸ் லம்போ. தேங்க்யூ.